வணக்கம், வெல்கம் டு மை ஹோம் மை கிச்சன். இன்றைக்கி வந்து கோழிக்கறி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏலக்காய் 5, கிராம்பு 5, அப்புறம் பட்டை 2 இன்ச் பட்டை 4, சோம்பு 1 டேபிள்ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வரமிளகாய் 3, கருவேப்பில வந்து 1/2 கப்பு, பெரிய வெங்காயம் 1/2 கப் கட் பண்ணது, சின்ன வெங்காயம் 1 கப்பு, அப்புறம் தக்காளி வந்து 1 கப்பு, அப்புறம் கொத்தமல்லி தழை, மசாலாஸ் எல்லாமே, மஞ்சத்தூள், அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், மிளகாத்தூள், அப்புறம் கறிக்குழம்பு மசாலா, கறிக்குழம்பு பொடி, அது எல்லாமே. எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இன்னைக்கு. உப்பு, கல்லுப்பு, தண்ணி வந்து 2 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் கறி 1.5 கிலோ கறி எடுத்திருக்கேன். அப்புறம் கடைசியாக போட தேங்காய் 1/2 கப்பு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம், தக்காளி, வரமிளகாலாம் போட்டு வணக்கி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் போட்டுடலாம். வரமிளகாய் போட்டு வெங்காயம் போடலாம். நான் முன்னாடியும் மிளகாய் போட்டால் செஞ்சு பண்ண மாதிரி ஆகிடுதுன்னு வெங்காயம் போட்டு அப்புறமா மிளகாய் போடுவேன். வெங்காயம் பாதி அளவுக்கு வணங்கினோன்னு வரமிளகாய் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கு அப்புறமேட்டு மிளகாய் போட்டு வணக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது கூட இந்த பக்கம் பாத்திரம் வச்சிடலாம். இது வணங்கிறதுக்குள்ள வந்து கறி போட்டு வணக்கிடலாம். அதில் இங்கே வெங்காயம் கொஞ்சம் வணங்கிடுச்சு. வணங்கினோடனே அதில் வரமிளகாய் போட்டுடலாம். நான் வந்து 3 மிளகாய் போடுறேன் காரத்துக்கு, ஏன்னா கறிக்குழம்பு பொடி இதெல்லாம் போடுறோம், அதுலேயே எல்லாம் நிறைய காரம் இருக்குது. அதனால் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு வணக்கிடுவேன். நல்லா எண்ணெயில் வணங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி போடலாம். எல்லாம் நல்லா வணங்கட்டும். வந்துட்டிங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு ஓரளவுக்கு. கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. அடுப்பு வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வணக்குவேன். மீடியம் அதாவது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் மெதுவாக நல்லா வணங்குவேன். நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரனால இது வந்து அடி பிடிச்சதுனால நான் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வணங்கட்டும். நல்லா ஒரு கரட்டை எண்ணெயில் நல்லா பிறக்கி விட்டு அப்படியே விட்டுலாம் வணங்கிடும். அடுப்பு சிம்மில் வச்சுருந்தோம் தக்காளி பொறுத்து, அதுவே நல்லா வணங்கிடும். இதே நாட்டு தக்காளி இருந்தால் 2 கட் பண்ணி போட்டால் போதும். இது வந்து பெங்களூர் தக்காளி, அதனால் வந்து 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பக்கம் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டேன். இது வந்து பெரிய பாத்திரம். இது வந்து 5.5 லிட்டர் குக்கர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு பாத்திரம் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றலாம். நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். 2 டேபிள்ஸ்பூன் மொத்தமாகவே 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் குழம்புக்கு யூஸ் பண்ணுவேன். பாதி வணக்கறதுக்கும் பாதி இருக்க வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சோடனே பட்டை, கிராம்பு, இலக்கெல்லாம் போட்டு சோம்பு போட்டுடலாம். இந்த பக்கம் வந்து வெங்காயமும் தக்காளியும் வணங்கிட்டுருக்கேன். இந்த பக்கம் வந்து போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கிட்டு கறி போட்டு வணக்கலாம். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் காஞ்சிச்சு. எண்ணெய் காஞ்சோடனே ஏலக்காய், கிராம்பு, பட்டை எல்லாத்தையும் போட்டுடலாம். கொஞ்சம் வெடித்தோடனே கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம்,
பெரியவங்காயத்தை போட்டுட்டு சோம்பு போடணும். சோம்பு போட்டுட்டு பெரியவங்காயம் போடணும். போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கணும். தக்காளி வேண்டாம், ஏன்னா தக்காளி வந்து நம்ம வணக்கிறதுலேயே போட்டதுனால இதுக்கு வந்து தக்காளி தேவையில்லை. வெறும் வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறணும். அதே டைப்பில் இந்த பக்கமும் கொஞ்சம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கிண்டி விட்டுருங்க. இதையும் வெங்காயம் தக்காளியும் நல்லா கிண்டி விட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்படி வெங்காயம் நல்லா வணங்கிட்டுருக்கு. எண்ணெயில் வந்து வெங்காயம் நல்லா வணங்கணும். அதிகமாதிரி வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வணங்கிடுச்சு. இன்னும் நல்லா வணங்கணும். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறணும். மாறினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வணக்கலாம். நல்லா எண்ணெயில் பிரட்டி விட்டுருங்க. அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திக் பாட்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாட்டம் வந்து கொஞ்சம் மெலிசாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து ஸ்லோ ஃப்ளேம் இல்லைனா மீடியத்தில் வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அடி பிடிச்சிடும். அப்படிங்கிற வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. முன்ன இருந்ததுக்கு நறுந்ததோட இப்போ நல்லா வணங்கி வெங்காயம்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. நல்லா ஒரு தரட்டு தரட்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு அடுப்பு வந்து ஸ்டிம்மில் வச்சிடணும். இல்லைனா வந்து அதில் கொஞ்சம் உப்பு போட்டு வணக்கணும்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அடி பிடிச்சிச்சின்னா அதோட வாசனை நல்லா இருக்காது. வெங்காயம் தக்காளி வணங்கிடுச்சு நல்லா. இதை அணைச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா ஒரு பிரட்டு பிரட்டிட்டு நல்லா வணங்கிடுச்சான்னு பார்த்துட்டு ஆஃப் பண்ணி எடுத்துங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்து கறி போட்டுடலாம். இது வந்து 1.5 கிலோ கோழிக்கறி. கறியெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிட்டு நல்லா வணங்கணும். கறியிலேருந்து அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் இதெல்லாம் போட்டு எப்போவுமே கறி போட்டு செய்யும்போது வணக்கிட்டு போட்டு செஞ்சோன்னா அதோடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அப்படியே போடுறத விட வணக்கிட்டு போடும்போது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தெரியும் நமக்கு. வெங்காயம் தக்காளியெல்லாம் வணங்கிடுச்சு. ஆசனி எடுத்து வச்சேன். கறி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டில் நல்லா வணங்குது. நல்லா வணக்கணும். அதுலேருந்து கறியிலேருந்தே தண்ணி ஊற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வணக்கணும் கறியை.
பார்த்தீங்கன்னா தெரியும், கறி இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட ஆரம்பிச்சுது. தேவையான அளவுக்கு உப்பு வந்து இப்போதைக்கு கறிக்கு மட்டும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் போடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு கறி தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கிளறி விடணும், அடியில் வந்து இல்லைனா அடி பிடிச்சிடும். அப்படியே விட்டு ஹவுஸ்லேருந்து வச்சோம்னா அடிக்கடி கிளறி விடணும். பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வரணும், அப்படியே தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு கறியிலேருந்து. இப்போ வந்து இது வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுவிட்டு நல்லா கறி சுண்டி விடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரட்டி விடுங்க. மஞ்சத்தூள் வந்து கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கரட்டி விட்டு கறி வந்து ஓரளவுக்கு நிறையா தண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம வணக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அதை வந்து அரைச்சி அந்த டேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம். தக்காளி அரைச்சதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டு அதுக்கப்புறமேட்டு மசாலாலாம் போட்டுக்கலாம். அரைச்ச கலவை ஊற்றுனது வந்து ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு கொதி வந்தோடனே மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கும் போட்டு நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமேட்டு கரம் மசாலா, கறி மசாலா பொடி, அதுக்கப்புறம் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் எல்லாமே போட்டுடலாம். அப்புறம் பெப்பர் வேணும்னாலும் கடைசியாக சேர்த்துக்கலாம். வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் போடுறேன். ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். அது வந்து மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. கரம் மசாலா பொடி ஒரு டீஸ்பூன் அளவு. அப்புறமேட்டு கறி மசால், கறி குழம்பு பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுருலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தோடனே தேவையான அளவுக்கு நமக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வந்து இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தண்ணியாட்டம் தான் வைக்க போகிறேன். ஏன்னா நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் வந்து உடம்புக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லுவாங்க. அதனால் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி இருப்பேன்.
நல்லா கொதிச்சோன்னே நமக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணும். கறிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டோம். இப்போ மசாலாலாம் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான அளவுக்கு பேஸ்ட் பார்த்து உப்பு போட்டு நல்லா கொதிச்சோடனே இறக்கிட வேண்டியதுதான். அப்புறம் கடைசியாக பார்த்துட்டு கூட உப்பு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போடுங்க. நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிச்சு கறி வெந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கறி குழம்பு ரெடி. நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு தேங்காய் போடணும். அதாவது தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் வந்து இன்னைக்கு திருவுன தேங்காவே போட்டுக்கிறேன். கறி நல்லா வெந்துருச்சு, நல்லா கொதிக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறமே தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் வந்து நான் அரை கப் போடுறேன். அரை கப் தேங்காய் அரைச்சி ஊற்றலாம். நான் வந்து இன்னைக்கு தேங்காய் துருவலே போடுறேன். தேங்காய் துருவல் போட்டு துருவின தேங்காவை அரை கப் போட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலை போட்டு நல்லா கிண்டி கிண்டி விட்டு கொத்தமல்லி தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சர்விங் பவுலுக்கு மாற்றிடுச்சு. அது தேங்காய் போட்டு ஒரு கொதி தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கூடாது தேங்காய் போட்டதுக்கு அப்புறமேட்டு. இப்படி நல்லா ஒரு கொதி வந்தோடனே கொத்தமல்லி தலை போட்டுடலாம். கொத்தமல்லி தலை நமக்கு எவ்வளோ வேணுமோ நிறைய போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கலாம், நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா நான் ஒரு கை அளவுக்கு எடுத்து போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுறேன். அதுதான் கறி குழம்பு ரெடி. நான் சர்விங் பவுலுக்கு மாற்றிடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஹோம் மை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.